தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக உமை நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, ஆண்டவரே, மிகப்பெரிய ஒரு கிராமத்திலே ஒரு சிறு கூட்டமாக ஆண்டவரே உமை தொழுது கொள்ளும்படியாய் நேரத்தை தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, எங்கள் செவிகளை நீர் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கத்தாவே, எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உமக்கா வேத வசனங்களுக்காக ஆண்டவரே திறந்து வைத்து காத்திருக்கிறவர்களாய் உங்களுடைய சமூகத்திலே காணப்பட நீர் உதவி செய்யும். பேசுகிற வார்த்தைகளை அடியானை மறைத்து கத்தாவே, ஆவியானுடைய வார்த்தைகள் மிக அதிகாரத்தோடு கடந்து செல்லும்படியாய் இந்த நேரத்தை நீங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம் சமூகத்து நேராக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஆண்டவரே உறுப்பினர்களையும் தந்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நேரத்திலே, இந்த நாளிலே, இந்த பிரசங்க பீடத்தை அனுமதித்த நம்முடைய ஆயர் அவர்களுக்கும், சேகர பொருளர் அவர்களுக்கும், சேகர குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவுடன் செயல்படும் இளையோர். இந்த தேவ வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக அடிமை ஒரு சிறு பாடலை உங்களுக்கு முன்பதாக வைக்க வாஞ்சிக்கிறேன். உமது கரத்தினா என்னையும் நடத்துமேன், உம் சித்தம் போலவே தினமும் நடத்துமே. இருளில் காரிருளில் தீபமா நடத்திடுமேசுவே, உமது கரத்தினா என்னையும் நடத்துமே, உம் சித்தம் போலவே தினமும் நடத்துமே. இருளில் காரிருளில் தீபமா நடத்திடுமேசுவே, மலைகள் விலகினாலும் பர்வதமும் நிலை பெயர்ந்தாலும், ஓ மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் என்றும் மாறிடாவும் கிருபையே போதும் இந்த வாழ்விலதுவே. உமது கரத்தினால் என்னையும் நடத்துமேன், உம் சித்தம் போலவே தினமும் நடத்துமே. இருளில் காரிருளில் தீபமா நடத்திடுமேசுவே, பகலில் மேகத்தை போல இரவில் அக்கினி தூண்களாய், பகலில் மேகத்தை போல இரவில் அக்கினி தூண்களாய், ஆற்றி தேற்றிய நல் தேவனை சதா காலம் துதித்திடுவோம். உமது கரத்தினால் என்னையும் நடத்துமேன், உம் சித்தம் போலவே தினமும் நடத்துமேன். இருளில் காரிருளில் தீபமா நடத்திடுமேசுவே, உமக்காய் வாழ்ந்திடத்தானே என்னையே உம் கையில் தந்தேனே, உமக்காய் வாழ்ந்திடத்தானே என்னையே உம் பாதம் தந்தேனே. நல்ல ஊட்டத்தை நான் ஓடியே
முடிக்கவும் கிருபை செய்யும். உம்மது கரத்தினால் என்னையும் நடத்துமேன். உம் சித்தம் போலவே தினமும் நடத்துமேன். இருளே காரிருளில் தீபமாய் நடத்திடுமேசுவே. உமது கரத்தினார் என்னையும் நடத்துமேன். உம் சித்தம் போலவே தினமும் நடத்துமேன். இருளே காரிருளில் தீபமா நடத்திடுமேசுவே. கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மனிதர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக பிரசங்கிக்கிற மனிதர்களை பார்த்து, ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள், இதனுடைய நோக்கம் என்ன, அப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் என்ன பயன் என்பதை அறிய விரும்பின அந்த மனிதர் அப்படி பிரச்சாரம் செய்கிற ஒரு சில மக்களிடத்திலே கடந்து சென்று, ஏன் இப்படியாக கிறிஸ்துவை நீங்கள் பிரசங்கத்துக்கு கொண்டிருக்கிறீர்கள், இதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுது, அதில் ஒருவர் சொன்னாராம், என்னுடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள், ஆகவே நானும் கிறிஸ்தவனாய் தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. இன்னொருவர் சிட்ட அவர் அணுகி, ஏன் நீங்கள் இப்படியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதனுடைய தாற்பரியம் என்ன என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ள முற்பட்ட பொழுது அவர் சொன்னாராம், நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவனுடைய திருமறை, இந்த வேத புத்தகம்தான் மிக சரியானது, துல்லியமானது, வாழ்க்கையினுடைய எல்லா விதமான குழப்பங்களுக்கும் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் என்னுடைய திருமறையிலே பதில் இருக்கிறது, ஆகவே நான் கிறிஸ்துவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னாராம். இன்னொரு இடத்திலே அவர் கடந்து சென்று கேட்கும் பொழுது, இந்த ஆண்டவரினாலே என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்தது, ஆகவே நான் ஆண்டவரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், அவரை பற்றி பறைசாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாரா. இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு சற்று குறைவாகவே தோன்றியிருக்கிறது. இருந்தாலும் இன்னொரு இடத்துல போய் கேட்கிறார், ஐயா உங்களுடைய கருத்து என்ன, ஏன் இதை இப்படியாக நீங்கள் இவ்வளவு முயற்சி எடுத்து இதை செயல்படுத்துகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, ஐயோ அந்த கடவுளால் தான் அன்றைக்கி நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது, என்னுடைய தொழில், என்னுடைய மனைவி பிள்ளைகள், என்னுடைய கல்வி, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய புகழ், என்னுடைய வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் நான் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறேன், காரணம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களாக எனக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாராம். அப்பொழுதும் அந்த மனிதனுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு வலிமை இல்லாத காரியங்களாக, ஒரு உறுதி இல்லாத காரியங்களாக, சரியான காரியங்களாக அந்த மனிதருக்கு தோன்றவில்லை. இன்னொரு நபரிடத்திலே அவர் இதை குறித்து அவர் கேட்கும் பொழுது அந்த நபர் சொன்னாராம், தான் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு என்னுடைய குணங்களிலும் என்னுடைய பழக்க வழக்கங்களிலும் என்னுடைய பண்பாடுகளிலும் உறவுகளை நேசிப்பதிலும் என்னோடு உடன் வாழ்பவர்களை நேசிப்பதிலும் ஆண்டவனை ஆராதிப்பதிலும் ஒழுங்குடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதை எனக்குள்ளாக நான் காண்பது மாத்திரமல்ல என் வாழ்க்கையை பார்க்கிறவர்களும் இதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம் என்று அவர் அந்த மனிதர் சொன்னாராம். இந்த காரியங்கள் ஓரளவுக்கு அந்த மனிதனுக்கு ஒரு நம்பிக்கையை தந்தது. ஆகவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அவசியம் தேவை தனக்கு இருப்பதாகத்தான் அந்த மனிதன் உணர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அங்கே விரைந்து சென்றாராம். இன்றைக்கு பாடின பாடலுடைய கருத்து தான் இவைகளை வலியுறுத்துகிறது. நம்முடைய பேச்சில் அல்ல, செயலில் நல்ல இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன். இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்துகிற வேளையில் ஒரு மின்னலை போல இந்த வார்த்தை எனக்குள்ளாய் கடந்து சென்றது. உடனடியாக நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த பாட்டு எங்கே இருக்குதுன்னு தேன்னா எந்த புஸ்தகத்திலையும் எனக்கு கிடைக்கல, உடனடியாக கிடைக்கல. ஆனால் இந்த பாடல் தெரியும், ஏறக்குறைய 37 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்பொழுது நமது பேராயராக இருக்கிற ஜாஸ்ரீவன் ஐயா அவர்கள்
நம்ம பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு எங்களை வாரந்தோறும் அவள் கூடி ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லி தந்த பாடல் இது என்று சொல்லி என் மனைவி சொன்னாங்க. அவர்களுக்கு நல்லா இந்த பாடலை தெரிஞ்சிருக்குது. நான் நினச்சேன் இது ரொம்ப புதிய பாடல் தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாக்கிட்ட பாடி காமிக்கும் போது, ஐயோ இது நாங்கள் பழைய ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பாடின கொஞ்சம் சப்புன்னு போயிடுச்சு. இருந்தாலும் ஆழமான கருத்துக்கள். நமது வாழ்வில் ஆண்டவரை காட்டும்படியாகவே நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய பேச்சில் அல்ல, என்னுடைய உடையில் அல்ல, என்னுடைய அந்தஸ்தில் அல்ல, என் வேலை வாய்ப்பில் அல்ல, என்னுடைய ஆசீர்வாதத்தினால அல்ல, என்னுடைய வாழ்க்கையின் வழியாக, என் செயல்பாடுகளுடைய வழியாக ஆண்டவரை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவரோடு வாழ்ந்து காட்டிருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக இந்த காலை வேளையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாடலை நான் உடனே கூகுளில் தேடி இந்த பாடலை வார்த்தை வரிகள் எல்லாம் எழுதி நம்ம கொயர்கிட்ட நான் சொல்லி கொடுத்து, ரெண்டு வாரமாக சொல்லி கொடுத்து, அதை நம்ம வாலிப பிள்ளைகிட்ட சொல்லி அதை ட்ராக் போட சொல்லி அவங்க கடினப்பட்டு அதை ட்ராக் போட்டு அதை நாங்கள் பயிற்சி பண்ணி இன்றைக்கி அழகாகவே பாடினார்கள் என்று. இன்றைக்கி நல்லா பாடினாங்களா? இப்போ யார் தாலையும் ஆட மாட்டேங்குதே. பெண்களுக்கு, கொயர் மெம்பர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த இன்றைய திருமறை பகுதிகள் பரிசுத்த யோவான் நற்செய்தியாளர் 1:35-42 வசனங்கள், தானியேல் தீர்க்கதரிசியின் 1:17 வசனங்கள், அப்போஸ்தலர் 6:1-6 வசனங்கள், சங்கீதம் 98:4 திருமறை பகுதிகளை வாசித்தோம். இன்றைய திருமறை பகுதிகள் நாம் எப்படியாய் வாழ்ந்து காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி கிறிஸ்துவோடு இணைந்து செயல்படுகிற இளைஞர்களாக மாத்திரமல்ல விசுவாசிகளாக நாம் காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. இந்த பகுதிகள் எல்லாம் வாசன்னு சொன்னீங்கன்னா, அப்போஸ்தலர், யோவான், தானியேல் இந்த 3 பகுதிகளை வாசன்னு சொன்னீங்கன்னா, ஒரு குழுவாக இயங்க ஆண்டவர் சித்தம் கொள்கிறார். தனிப்பட்ட ஒரு மனிதனாக அல்ல, ஒரே ஆளாக அல்ல, ஒரு குழுவாக இணைந்து ஆண்டவருடைய நற்பணியை ஆற்ற ஆண்டவர் இந்த திருமறையின் வழியாக இந்த காலை வேளையிலே நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு அறைகூவல். குழுவாக இணைந்து செயல்படும்படியான ஒரு நிலையை திருமறை பகுதிகள் நமக்கு விடுகிறது. அப்படி இணைந்து செயல்படுகிறவர்கள், செயலாற்றுபவர்களுக்கு ஆண்டவருடைய தெளிவான ஒரு அழைப்பு, தெளிவான ஒரு அர்ப்பணிப்பு, செயல்பாடுகளிலே ஒரு திறமை காண வேண்டும் என்பதை தானியேலின் புத்தகம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. ஆக இந்த பணி இன்றைய காலகட்டங்களிலே நம்மேல விழுந்த மிகப்பெரிய ஒரு பணி, கரங்களில் ஆண்டவர் நமது கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பணி நற்செய்தி அறிவிப்பது. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே நற்செய்திக்கு அநேக தடைகள், அநேக தடைகள். ஆனால் நற்செய்தி அறிவிப்பதனாலே மாத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவாய் வாழ்ந்து காட்டும் பொழுது, ஆண்டவரை நான் வாழ்ந்து காட்டும் பொழுது, என் அருகாமையில் உள்ளவர்கள், என்னை பார்க்கிறவர்கள், என்னை அணுகுகிறவர் எல்லாம் இயேசுவை என்னின் மூலமாக அறிந்து கொள்ள மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாய் நான் இந்த உலகத்திற்கு நான் அழைத்துச் செல்லப்படுவேன். இதற்கென்று நாம் போய் பெரிய போராட்டங்கள், பெரிய அடிதடியெல்லாம் பண்ணி நம்ம நற்செய்தியை பரப்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வாழ்கிற இடங்களில் உங்களுடைய பண்புகளினாலே, உங்களுடைய செயல்பாடுகளினாலே, உங்களுடைய சிந்தைகளினாலே அனைவரையும் அரவணைத்து செல்கிற ஒரு அன்பினாலே ஆண்டவரின் நற்செய்தியை நாம் தெளிவாக மக்களுக்கு முன்பதாக வைக்க முடியும். சரி, திருமறை பகுதிகளுக்கு வருவோம். யோவான் 1:35-42 வசனங்கள், இதில் இளைஞரான நம்முடைய ஆண்டவர் அங்கே சாதாரண பின்னணி கொண்ட மக்களையே தன்னுடைய திருச்சபைக்கு ஊழியத்திற்கு அழைக்கிற ஒரு ஆண்டவரை அங்கு பார்க்கிறோம். ஒரு குழுவாக இணைந்து செயல்பட ஆர்வமுள்ள ஆண்டவராக அங்கே ஆண்டவர் நமக்கு முன்பதாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார். இறைவனின் சித்தப்படியாக இணைந்து செயல்படுகிற ஒரு திருப்பணியை நமக்கு முன்பதாக ஆண்டவர் அங்கே நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ஆகவே தனக்கென்று ஒரு சீடர் கூட்டத்தை உருவாக்குகிற ஆண்டவர், லூக்கா எழுதின நற்செய்தி பகுதி 5:1-11 வசனங்களிலே, கெனசரேத்து கடல் பகுதியிலே மீனவ நண்பர்கள் ஒரு சிலர் இணைந்து மீன் பிடித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் அந்த இடத்திற்கு கடந்து செல்லும் பொழுது
நான்காம் வசனம் என்று நினைக்கிறேன். நான்காம் வசனத்தை எடுத்தவங்களை வாசிங்க. ஏமா சார், என்னுடைய காதுக்கு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் படகுகளை செலுத்துங்கள் என்று சொல்கிற ஆண்டவரை அங்கு பார்க்கிறோம். அதுக்கு ஐந்தாம் வசனத்தில் என்ன பதில் வருதுங்க? ஆமா, ராத்திரி முழுக்க ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆழத்தில் எடுத்துட்டு போய் வலையை போடுப்பா அப்படின்னு சொல்றாரு. அதற்கு என்ன பதில் வருகிறது? அந்த நண்பர்கள் இடத்துல இருந்து, ஐயா நான் இரவு முழுக்க நான் போட்டு சோர்ந்து போய் ஏமாற்றத்தோடு வெறுங்கையனோடு அமர்ந்திருக்கிறேன், ஆனாலும் நீ சொல்றத உன்னுடைய வார்த்தையின்படியாக நான் செய்கிறேன். நான் ஏமாற்றத்தோடு அமர்ந்திருக்கிறேன், நான் சோர்வோடு கூட அமர்ந்திருக்கிறேன், ஆனாலும் உன்னுடைய வார்த்தையின்படியாக நான் செய்ய விழைகிறேன் என்று சொல்லி அந்த மனிதர் அங்கு சொல்கிற ஒரு கூற்றினை அங்கு பார்க்கிறோம். வலைகளை ஆழத்திலே போடுங்கள் என்பது வருங்காலத்திலே சீடர்கள் பயணிக்க வேண்டிய பாதையை தெளிவாக அங்கே சொல்லுகிறதாக வேத வல்லுநர்கள் அந்த வசனத்தை அங்கே குறிப்பிடுகிறார்கள். வருங்காலத்திலே சீடர்கள் பயணிக்க வேண்டிய ஒரு பாதையை ஆண்டவர் அவர்களுக்கு அங்கே அறிமுகப்படுத்துகிறதாக, நினைவூட்டுகிறதாக அங்கே காணப்படுகிறது. ஆறாம் வசனத்திலே அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள், திரளான மீன்களை பிடிக்கிறார்கள். பதினாறாவது எட்டாவது வசனத்தில், ஆண்டவரே நீர் எங்களை விட்டு போய்விடும். சோர்ந்து உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு வெற்றி உள்ளவனாக திரளான மீன்களை பிடிக்கிறான், அதற்கு நன்றி உள்ளவனாக இல்லாம அந்த மனிதர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே நீர் போய்விடும், நீர் போய்விடும். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே அவர் குறுக்கிடும் பொழுது, ஒரு வாழ்க்கை ஒருவருடைய வாழ்க்கையிலே அவர் தலையிடும் பொழுது வெளிப்படுகிற முதலாவது வரக்கூடிய பயம், நான் பாவி ஆண்டவரே, நீர் இறைவன், நீர் மாட்சிமை பொருந்திய கடவுள், நீ கர்த்தர், நீர் தேவன், நான் பாவி. முதலாவது ஒரு பாவி ஆண்டவரிடத்தினுடைய வல்லமை அவன் காணும் பொழுது அவன் அறிக்கையிடக்கூடிய வார்த்தைகள் அதுதான். எஸ்ஐ ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம், எரேமியா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம், யாத்ராகம் மூன்றாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களிலே எஸ்ஐயாவை ஊழியத்திற்கு அழைக்கிறார், எரேமியாவை அழைக்கிறார், மோசேயை அழைக்கிறார். இந்த மனிதர்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன? ஆண்டவரே நான் பலவீனமானவன், இந்த காரியங்களை நிறைவேற்ற என்னால் முடியுமா, நான் மந்த புத்தி உள்ளவன், நான் தைரியம் இல்லாதவன், என்னால் எப்படி இதை செய்ய முடியும்? ஆனால் ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர், பாவிகளை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய ஜீவனை தந்த ஆண்டவர், ஒரு பாவியை மீட்பதற்காக இன்னொரு பாவியை தெரிந்து கொண்டு ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தி அவர்களையே ஆயுதமாக இந்த உலகத்திற்குள்ளாய் பயன்படுத்துகிற ஆண்டவர், அந்த மோசேயையும் ஏசாவையும் இறைமை அவர் விட்டு விடவில்லை. தனக்கென்று வல்லமையாக படுத்துகிற ஒரு ஆயுதமாக அவர் எடுத்து அவர்களை பயன்படுத்துகிற ஒரு அனுபவங்கள் நம்மளுக்கு திருமறை சொல்கிறது. பாவிகளை மீட்கும்படியாக பாவியையே அவர் ரட்சித்து தன்னுடைய வழிக்குள்ளாய் கொண்டு வந்து அவர் பாவிகளை நோக்கி அவர் வழி நடத்துகிற ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுடைய முதல் வார்த்தை, ஆண்டவரே நீர் கடவுள், நான் பாவி. ஒருவேளை அந்த வார்த்தை வரவில்லை என்று சொன்னால் அதில் அவனிலே ஏதோ குறைவு இருக்கிறது என்று சொல்ல அர்த்தம், குறைவு இருக்கிறது என்று சொன்ன அர்த்தம். யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிங்க. ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில், நீங்கள் என்னத்தை தேடுகிறீர்கள் என்கிற ஆண்டவர் அங்கே சீடர்களை பார்த்து அங்கே அவருடைய தேடல்களை புரிந்து கொண்ட ஆண்டவர், சீடனுடைய நோக்கத்தை உணர்வுகளை உணர்வுபமாக அறிந்த ஆண்டவர், என்ன தேடுகிறீர்கள் என்று அவர் கேட்கிற ஆண்டவரை அங்கு பாடுகிறோம். உலகத்தினுடைய துவக்கம் முதல் இன்று வரை மனிதன் தேடிக்கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன?
தன்னுடைய வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். இந்த சமுதாயத்திலே புகழ்பெற்ற ஒரு மனிதனாக நான் காணப்பட வேண்டும். என் பிள்ளைகள் மகிழ்ச்சியான உயர்வுகளை காண வேண்டும். இப்படியாகத்தான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கைகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. மனிதன் தேடுகிறவர்களாக அவைகள் காணப்படுகிறது. ஒருவழி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவைகள் என் கண்ணீர் கண்களுக்கு குளிர்ச்சியானவைகளை கொடுத்து இவைகளை நோக்கி நான் ஓடுவேனேயானால் என்னுடைய வாழ்க்கை வேறு பாதையிலே கடந்து சென்றுவிடும். அதற்கு மூன்று நபர்களை நான் சொல்லி நான் அடுத்த குறிப்பிற்காக கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக லோத்து என்கிறதான மனிதன், ஆபிரகாமினுடைய மிக நெருங்கிய ஒரு உறவினர், தன்னுடைய சகோதரனுடைய மகன். இருவரும் ஒன்றாக இணைந்து வந்த பொழுது அவர் மந்தைகளுக்குள்ளாக மந்தை மேய்ப்பர்களுக்காக பிரச்சனை வந்த பொழுது தாங்கள் இருவரும் சமாதானத்தோடு பிரிந்து போய்விடலாம் என்று சொல்லி உடன்படுகிறார்கள். ஆபிரகாம் அதற்கு உடன்பட்டார். இந்த பக்கம் போ, உனக்கு எவ்வளவு தூரம் போறியோ அதெல்லாம் உன்னுடையது தான், உனக்கு எதிர் திசையில் நான் போறேன், அந்த பகுதி என்னுடையது என்று சொன்னார். கண்ணிற்கு பசுமையானவைகளை நோக்கி ஓடுகிறான் லோத்து. தனக்கு பிரியமான காரியங்களை நோக்கி ஓடுகிறார் லோத்து. அவர் மனைவியோ தேவனுடைய கட்டளை, அம்மா நீ திரும்பி பார்க்காத போயிரு அப்படின்னும் பொழுது மனதை மயக்கக்கூடிய பட்டணங்கள் அவன் அந்த பெண்ணிற்கு கண்களுக்கு குளிர்ச்சியை தந்தது. திரும்பி பார்த்தால் வாழ்க்கை சோகமானது, கண்ணீர்மயமானது. அவர்கள் தேடினது, அவர்களுக்கு கொடுத்தது கண்ணீர் தான். சிம்சோன் என்கிறதான பராக்கிரமம் நிறைந்த ஒரு மனிதன். ஆனால் அந்த மனிதன் தன்னுடைய மாம்சம் விரும்பினதை, தன்னுடைய உணர்வு விரும்பினதை, தன்னுடைய கண்களுக்கு எவைகள் இந்த உலகத்திலே நிறைவாக குளிர்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை தேடின அந்த சிம்சோன் பெற்றுக்கொண்டது என்ன? எந்த காரியங்களை தேவை என்று நோக்கி அந்த மனிதன் ஓடினானோ அந்த கண்கள் பிடுங்கப்பட்டது. ஒரு அரசனாக அரியணையிலே அமர வேண்டியவன் அடிமையாக அங்கே மாவரைத்து தன்னுடைய காலத்தை அங்கே முடிக்கிற ஒரு சூழ்நிலை. தன்னுடைய மாம்சத்தினுடைய ஆசைகளுக்கு ஓடினான், தன்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சியானதை நோக்கி ஓடினான். ஆதியாகம புத்தகத்திலே ஆதாம் ஏவாளையும் பார்க்கிறோம். அழகாக படைக்க திட்டமிட்டு படைக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய ஒரு தோட்டத்தில் ஆதாமுக்கு சகலவிதமான அதிகாரங்களும் கொடுத்து இந்த தோட்டம் முழுவதும் முன்னேறியது, இதனை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உன்னை வைத்தேன் என்று ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு அளித்து சென்றிருக்கிற ஆண்டவர். மாய வலையிலே சிக்குண்டவர்கள் தாங்கள் நாவிற்கு ருசியானதை தேடுகிறார்கள். தாங்களும் தேவர்களைப் போல ஆகிவிடலாம் என்று சொல்லி அவருடைய சிந்தனையிலே பிசாசானவன் பூந்து அவர்களை வேறுபடுத்தி காண்பிக்கிறான். தனக்கு நாவிற்கு ருசியானதை நோக்கி ஓடுகிறார்கள், தேவர்களைப் போல ஆகிவிடலாம் என்று நோக்கி ஓடுகிறார்கள். ஆனால் ஆறாம் வசனத்தை ஆண்டவர், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அழைக்கும் பொழுது, ஆண்டவரே நான் உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரினாலே படைக்கப்பட்டு இந்த தோட்டம் முழுவதற்கும் அவன் உரிமையாளனாக மாற்றி இதை முழு பொறுப்பாய் கொடுத்து சென்ற ஆண்டவருக்கு முன்பதாக வர தகுதியற்றவனாக அந்த மனித குல பெண்கள் ஆணும் நிற்கிறார்கள். தான் மனம் விரும்பினது, தன்னுடைய நாவு விரும்பினது, தன்னுடைய மனைவியினுடைய ஆலோசனை முடிவு கண்ணீராய் மாறினது. உலகம் தோற்றம் முதல் இன்று வரை மனிதன் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான்? இன்னைக்கு அநேக காரியங்கள் உலகத்திலே புது கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. பல விதங்களிலே பல மேன்மைகளை அதன் மூலமாக அடைகிற அதே நேரத்தில் பல அழிவுகளையும் நாம் அதன் மூலமாக கண்கூடாக நாம் பார்க்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனங்கள் எதை தேடுகிறது? ஒருவேளை என்னுடைய மாம்ச இச்சை, ஒருவேளை என்னுடைய கண்களுடைய இச்சை, என்னுடைய மனைவி சொல், என்னுடைய உறவினர்கள் சொல், எதை தேடி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? எதற்காக என் கால்கள் விரைந்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். எதை தேடுகிறீர்கள் இருக்கிற ஆண்டவர், நான் தேடுகிறதை அறிந்திருக்கிற ஆண்டவர், உன் மனதிலே எதை நீ சிந்தித்து வைத்து நீ வேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்த ஆண்டவர், நீர் விரும்பினதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாயா? உன் மாம்சத்தின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா?
உன்னுடைய உடலுடைய மகிழ்ச்சிக்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக வைக்கக்கூடிய ஒரு அறைகூவலான வார்த்தை, நான் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேன், எதை தேட வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எதை தேடுகிறீர்கள் என்று 38வது வசனத்திலே பார்த்தோம். 39வது வசனத்திலே அந்த சீடர்களை என்ன சொல்றார், வாருங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஆண்டவரை அங்கு பார்க்கிறோம். வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய அந்த நிலைகள் அந்த 36 முதல் 39 வசனங்களிலே 5 நிலைகளை அது கொண்டதாக இருக்கிறது. முதலாவதாக டு பி விட்னஸ், சான்று பகர்வர்களாக நீ காணப்பட வேண்டும். டு அக்செப்ட், அவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாக நீ காணப்பட வேண்டும். டு ஃபாலோ, அவரை பின்பற்றுவர்களாக நீ காணப்பட வேண்டும். டு கம் அண்ட் சீ, வந்து பார்க்கிறவர்களாக நேரடி உன்னுடைய அனுபவத்திற்குள்ளாக உன் பார்வையிற்குள்ளாக நீ கற்றுணர்வுகளாய் காணப்பட வேண்டும் என்றுதான் அந்த சீடர் கூட்டத்தை அழைக்கிறார். வா வந்து பார், வந்து பார். டு பிரசிஸ்ட், அந்த வார்த்தையிலே அந்த வாழ்க்கையிலே நீ நிலைத்திருக்கும்படியாக அந்த 36 முதல் 39 வசனங்களிலே இந்த 5 குறிப்புகளுக்கு அழுத்தம் கொடுத்து ஆண்டவர் அங்கே சீடர்கள் மத்தியிலே அங்கே பேசுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். விளைவுகள் என்னங்க? இவ்வளவு உரையாடலுக்கு பிறகு விளைவுகள் என்ன? 42வது வசனத்தை வாசிங்க. இதனுடைய விளைவு என்ன? ஆண்டவரே, நாங்கள் ராமுழுதவும் பிரயாசப்பட்டு சோர்ந்து போய் ஏமாற்றத்தோடு அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்ன அதே மனிதன் மணலை போல ஒன்றோடு ஒன்று சேர முடியாத ஒரு துகள்கள், ஆனால் பாறையை போல மாறின ஒரு அனுபவம். மணலை போல இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அங்கே பாறைக்கு நிகராக மாறினது எப்படிங்க? இந்த உரையாடலை நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எடுத்து படித்து பாருங்கள். அடுத்தபடியாக இன்னொரு மனிதன் அந்திரையா ஓடுறார், பேதுருகிட்ட சொல்கிறாரு, நாங்கள் மேசியாவை கண்டோமே, நாங்கள் மேசியாவை கண்டோம். யோவான் 4:28-30 வசனங்களிலே அந்த சமாரிய பெண் அந்த சமாரிய பகுதிக்கு ஓடுகிறாள், நான் கண்டது மேசியாவா இருக்குமோ, அவர் கிறிஸ்துதானோ, வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய அந்த அந்த பெண்ணினுடைய நிகழ்வை இந்த இடத்துல நமக்கு நினைப்பூட்டுகிறது. அவரோடு தங்கினவர்களாக அவரோடு பின் செல்கிறவர்களாக நாம் காணப்படும் போது நம்முடைய விளைவுகள் என்ன? துகள்களாக இருந்த மணல் பாறையாக மாற்றப்படுவதை போல. நாங்கள் மேசியாவை கண்டோமா என்று சொல்லி சகோதரனுக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிற ஒரு மனிதனாக 36வது வசனம் வாசிங்க. ஆமா, இதோ தேவ ஆட்டு குட்டி. யார் சொல்றதுங்க? யார் சொல்றது இந்த வார்த்தையை? யோவான் சொல்றார், இயேசுவினுடைய முன்னோடி தூதனாக வந்த ஒரு மனிதன், அவர் கரங்களிலே இயேசுவான் யோர்தானிலே திருமுழுக்கு பெற்ற ஒரு மனிதன், தன்னாலே திருமுழுக்காடப்பட்ட ஒரு மனிதன் தான் என்று சொல்லி அவர் லேசா விட்டு விடவில்லை. மிகப்பெரிய ஒரு மனிதர் என்று ஒரு நினைப்போடு கூட அதோ தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அந்த சீடர் கூட்டத்திற்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிற ஒரு யோவானை அங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு பல தலைமுறைகளாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நான் இயேசுவை எந்த அளவிற்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன்? யோவான் அறிமுக சுருக்கமாக ரொம்ப சிம்பிளாக அறிமுகப்படுத்துகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி. தன்னுடைய சீடர் கூட்டம் முழுவதுமாக ஆண்டவருக்கு பின் செல்லுகிறதே என்று சொல்லி பொறாமைப்படவில்லை. அவருடைய பாதரட்சியினுடைய வார்களை நான் அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியானவன் அல்ல என்று சொன்ன அதே யோவான் இப்பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்றார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. சாரி, தானியேலின் புத்தகம் 1:1-17 வசனங்களிலே நான் மிக சுருக்கமாக நான் போகிறேன். இதை செய்து முடிஞ்சோடனே செக்ரட்டரி, நீ 2 நிமிஷம் கூடுதலாக பேசுனேன்னு சொல்லுவார். அதனால் நான் சுருக்கமாக வேகமாக போகிறேன். தானியேலின் புத்தகம் உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு புத்தகம் தான்.
நேபுகாத்நேச்சார் என்கிறதான ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு அரசன், பாபிலோனியாவை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மனிதன், அவன் ஒரு நாட்டை முற்றுகையிட்டான் என்றால் அந்த முற்றுகையின் மேல் அவனுக்கு நிச்சயமான ஒரு வெற்றி. ஏன்னு சொன்னால் அவ்வளவு ஆற்றல் மிகுந்த, அவ்வளவு அறிவு கூர்ந்த ஒரு மனிதன், ஒரு அரசன், ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், ஆனால் திட்டமிட்டு போர் செய்வதில் மிகவும் உன்னதமான ஒரு மனிதன் என்று சொல்லி அங்க தானியல் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 39:5-8 எடுத்து வச்சுக்கிடுங்க, வாசிக்காதீங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை எச்சரிக்கிற ஒரு சூழ்நிலை அந்த இடம். எசேக்கியா ராஜா வியாதியிலிருந்து சுகமாகி விட்ட உடனே அவரை பார்த்து வெகுமதிகளை அழித்து அவரை புகழ எண்ணின பாபிலோனிய அப்போதைய அரசன் ஒரு கூட்டத்தை ஒரு அதிகாரிகளை அங்கே அனுப்புகிறார். அந்த அதிகாரிகளுக்கு எசேக்கியா ராஜா அந்த பகுதிகளை வாசிங்கன்னா தெரியும், 39 தன் நாடு முழுவதையும் திறந்து காண்பிக்கிறார். தன்னுடைய போர் தடவாளங்கள் நிறைந்த பகுதி, தன்னுடைய பொருளாதாரம் மிகுந்த ஒரு பகுதி என எல்லா கஜானா முதற்கொண்டு எல்லாவற்றையும் திறந்து காண்பிக்கிற அந்த மனிதனை அங்கு பார்க்கிறோம். யாரு? எசேக்கியா ராஜா. இதெல்லாம் நகழ்ந்து அவன் போயிட்ட பிறகு ஏசாயா வரார், எசேக்கியா கிட்ட கேட்கிறார், வந்தது யாரு? இதோ ஒரு அந்நிய தேசத்திலிருந்து, பாபிலோனிய நாட்டிலிருந்து ஒரு சில மனிதர்கள் வந்தார்கள், அவர்கள் எனக்கு வெகுமதிகளை கொடுத்தார்கள். என்ன சொன்னாங்க, என்ன பண்ணாங்க, நீ என்ன பண்ண? என் நாட்டில் உள்ள எல்லாத்தையும் அவங்களுக்கு திறந்து காமிச்சேன், இந்த நாட்டில் உள்ள எல்லாவற்றையும் நான் அவர்களுக்கு திறந்து காண்பித்தேன், அவர்கள் கண்கள் பார்க்காத பகுதி இந்த நாட்டில் எதுவுமே இல்லை என்று சொல்லி ஏசாயா அவனிடத்தில் சொல்றார். அப்பொழுது ஏசாயா சொல்றார், இப்ப 5-8 படிங்க. உன்னுடைய போதுமா, உன்னுடைய நாட்டில் உள்ள உன்னுடைய புத்திரர்கள் முதல் கொண்டு உன்னுடைய உடைமைகள் அனைத்தும் ஒரு நாளிலே அந்த பாபிலோனிய ராஜாவினால் களவாடப்படும். உன்னுடைய புத்திரர்கள் பாபிலோனிய நகரத்திலே அடிமைகளாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சொல்லி ஏசாயா அங்கே எச்சரிக்கிறார், எசேக்கியாவை எச்சரிக்கிறார். ஆனால் தானியேல் 1:1-17 அந்த 1 என்ன நிகழ்கிறது? இந்த பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சார் அந்த நகரத்தின் மீது படையெடுக்கும் பொழுது அந்த நகர் முற்றுகையிடப்பட்டு அங்கே வெற்றி கொண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்பொழுதுமே அந்த நேபுகாத்நேச்சார் அந்த பாபிலோனிய ராஜா மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாட்டில் உள்ள ராஜாவும் ஒவ்வொரு நாடுகளை வெற்றி கொள்ளும் பொழுது அந்த நாட்டினுடைய செல்வ வளங்களை அவர்கள் களவாடி கொண்டு போவார்கள். ஏன் நாம் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பதாக நம்முடைய இந்திய துணைக்கண்டம் ஆங்கிலேயர்களால் சூறையாடப்பட்டது என்று சொல்லி சரித்திரம் இன்றைக்கும் சொல்லுகிறதே. உயர்ந்த காரியங்களை அவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள், ஒன்றுமில்லாத இந்தியாவை தான் நமது கரங்களிலே கொடுத்தார்கள் என்பது இன்றைக்கும் நாம் அறிந்து கொண்டிருக்கிற வார்த்தைகள். அப்படியாக ஒவ்வொரு ராஜாவும் செய்கிற காரியங்கள் தான். ஆனால் இந்த ராஜா சற்று விசேஷித்தமானவன். அவன் வெறும் பொன்னு பொருள் மாத்திரம் இல்லைங்க, அறிவு மிக்க வாலிபர்கள், செயல் திறன் மிகுந்த வாலிபர்கள், நன்கு படித்த வாலிபர்கள், அழகான பெண்கள், இவர்களை அனைவரையும் அவன் தன்னுடைய நாட்டிற்கு அடிமைகளாக கொண்டு சென்று விடுவது அவனுடைய வழக்கமாயிருந்தது. அப்படி சென்றவர்கள்தான் தானியேலும் அவருடைய நண்பர்களும். இதனால்தான் பாபிலோனிய நகரம் அந்த காலகட்டத்திலே ஒரு புகழ்பெற்ற ஒரு சிறப்பு நகரமாக திகழ்ந்திருக்க காரணம் என்ன? தான் வெற்றி கொள்ளுகிற நாடுகளிலுடைய வாலிபர்களை, திறமை உள்ள வாலிபர்களை, பலமுள்ள வாலிபர்களை, அறிவுமிக்க வாலிபர்களை அவன் தன் நாட்டிற்கு கொண்டு சென்று விடுவது அவனுடைய வழக்கமாக இருந்தது. மாத்திரமல்ல, 7 வாசனம் சொன்னீங்க, 1:7 அந்த யூத வாலிபர்களுடைய பெயர்களை பாபிலோனிய பெயர்களாக அங்கே மாற்றம் பெற்றதனுடைய விளைவு என்ன? அவர்களுடைய நம்பகத்தன்மையை அதன் மூலமாக இழந்து விடுகிற ஒரு சூழ்நிலை. தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. தானியேலுடைய அந்த பாபிலோனிய பெயர் என்ன சொல்ல முடியுமா, சொல்லுங்க பார்க்கலாம்.
பெல்தேஷியர். தானியேலுக்குள்ளே பெயர் மாற்றம் அங்கே நிகழ்கிறது. பெயர்களை மாற்றுகிறான், அவருடைய கல்விகளை மாற்றுகிறான், அவருடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுகிறான், அவருடைய முழுவதுமாக அவருடைய நண்பகத்தன்மையை அவன் இழக்க செய்கிறான். எல்லாவற்றிற்கு மேலாக பாபிலோனிய கடவுள்களை யூத வாலிபர்கள் பணிந்து மன்றாடும்படியாக வணங்கும்படியான ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல தான் நாம் தானியேலை நாம் கூர்ந்து கவனிக்க நாம் யோசிக்கப்படுகிறோம். இந்த சூழ்நிலையில், நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, அந்நிய தேசம், அடிமை, தனக்கு உணவு மறுக்கப்படுகிறது, கல்வி மறுக்கப்படுகிறது, பெயர்கள், இயல்பான பெயர்கள் மறுக்கப்படுகிறது. ஆனாலும் தேவனை நோக்கி அனுதினமும் மூன்று தரமும் தொழுகிற எருசலேம் தேவாலயத்திற்கு நேராக அந்த உபரகையிலே நின்று தன்னுடைய முழங்கால்களை முடக்கி தன் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு வாலிபனாக அங்கே காணப்படுகிற தானியேலை குறித்து இந்த காலத்தில் நாம் வாசித்திருக்கிறோம், சிந்திக்கிறோம். வாலிபர்களுக்கு விடக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறைகூவல் தானியேல் புத்தகம். யோசேப்புக்கு நிகரான ஒரு மனிதர். யோசேப்பு அங்கே அடிமையாக அவர் விற்கப்பட்டார், இவர் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டார். இனமா, இனமா, இலவசமா? தானியேலுக்கு யோசேப்பு காசு ஏதோ அண்ணன் தம்பிக்கு கொஞ்சம் காசு வாங்கிட்டு அவரை விற்றாங்க. அவர் கொஞ்சம் மதிப்பு இருந்த மாதிரி இருக்குது. இவருக்கு ஒன்றுமே இல்லை. ஆடு மாடுகளை ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போய் இலவசமான ஒரு அடிமை ஸ்தானத்திற்குள்ளாக அங்கே கடந்து சென்றார். ஆனாலும் அந்த எல்லா அதிகாரத்திலையும் வாசம் சொன்னீங்கன்னா, ராஜாவின் இடத்துல, தானியேல் இடத்துல ராஜாவுக்கு ஒரு பரிவு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த தேசத்திலே தானியேலுக்கு உயர்வுகளை கொடுக்கும்படியாக அங்கே அந்த நேபுகாத்து நேச்சார் அங்கே திட்டமிடுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். 6:3 வாசிங்க. இதெல்லான தேசாதிபதிகளுக்கு மேற்பட்டவனாக இருந்தான். யாருங்க? ஒரு அடிமை, கல்வி மறுக்கப்பட்டவன், தான் விரும்பின கடவுளை துதிக்க முடியாத சூழ்நிலை, தான் விரும்புகிற உணவை அவன் அருந்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கடவுளை அவன் அனுதினமும் தினமும் தொழுகிறவனாக அந்த வாலிபத்திலே சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி சங்கீதத்திலே சொல்லுகிற வண்ணமாக அவன் தேவனை அவன் அனுதினமும் அவன் ஆராதித்து கொண்டிருந்தான். விளைவு என்ன? ராஜாவினுடைய கண்களிலே தயவு. அது என்ன, ஏன் அந்த காரியங்கள்லாம் எழுந்தது என்று சொல்லி நீங்கள் புத்தகங்களை வாசித்தோம்னு சொன்னீங்கன்னா உங்களை விளங்கிடும். ராஜா அந்த தேசத்திற்கு அதிகாரியாக இவனை வைக்கும்படியாக இருந்தான். ஆனாலும் 10 வாசிங்க. அடிமையாக கைது செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டு கொண்டு போகப்பட்ட ஒரு மனிதன் அனுதினமும் 3 எருசலேமுக்கு நேராக தன்னுடைய முழங்கால்களை நெடுக்கி தேவனுடைய காரியத்திலே அவன் வைராக்கியம் உள்ள ஒரு வாலிபனாக, எந்த இடத்திலும் தான் தேவனை அவன் விட்டுக் கொடுக்காத ஒரு மனிதனாக அவன் வைராக்கியம் உள்ளவனாக வாழ்ந்தான். 5 சொன்னீங்கன்னா, அவன் உடன் பணிபுரிந்த அதிகாரிகள் அவன் புகழ்ந்து உயர்ந்து அடைவதை அங்கே விரும்பவில்லை. இது எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிகழ்வுகளும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆகவே அந்த அதிகாரிகள், சம அந்தஸ்தில் இருக்கிற அதிகாரிகள், இவனை எப்படியாகிலும் கைது செய்து இவனை அழித்து விட வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டமாயிருக்கிறது. அவர்கள் என்னென்னத்தையோ காரணத்தை தேடுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளா சொல்கிறாங்க, என்ன முடிவெடுக்கிறாங்க? இவன் வணங்கக்கூடிய தேவனை குறித்து நாம் ஏதாவது குறை சொன்னால் ஒழிய இவன் வாயிலிருந்து எந்த விதமான குற்றத்தையும் நம்மாலே கண்டுபிடிக்க முடியாது. எந்த அளவிற்கு சாட்சி அவனில் வலிமையாக இருந்தது என்று சொல்லி பாருங்கள். அவன் வணங்கக்கூடிய தேவனை நாம் குறை சொல்வது நிமித்தமாக மாத்திரமே அவனை குற்றப்படுத்த முடியும். வேறொன்றிலும் இவனை குற்றப்படுத்த முடியாது என்பது அந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக 5 அது போடப்பட்டிருக்கிறது.
பதினான்காம் வசனத்தில் இவ்வளவு நிகழ்வுகள் நடந்தாலும் ஒரு பொற்சிலையை வைக்கிறாரு, ஒரு சொப்பனம் வருது, அதற்கு விரிவான பொருள்களை கேட்கிறாரு, பலரால் முடியவில்லை. தானியேல் அந்த பொருளை உணர்ந்து சொல்லும் பொழுது தானியேலுடைய புகழ்கள் உயர்கிறது. ஆனாலும் தானியேல் எந்த அளவிற்கு உயர்கிறானோ அதே அளவிற்கு அவர்கள் எதிரிகளும் அங்கே உயர்ந்து கொண்டே வருகிறார்கள். காரணம், இவன் அந்நிய தேசத்து ஒரு மனிதன், தனது நாட்டிலே எனக்கு முன்பதாக என்னை விட ஒரு உயர்வான பதவியா என்பது அவர்களுடைய கேள்வியாய் காணப்படுகிறது. ஆகவே தகுந்த சமயம் பார்த்து ஒரு ராஜா ஒரு நிர்பந்தத்தோடு அவனை சிறைக்குள்ளாக தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. பதினான்காம் வசனத்தில் அவனை தப்புவிப்பதற்கு அந்த ராஜா ஒரு நாள் முழுவதும் பிரயாசப்படுகிறார். பிலாத்துவினுடைய நிகழ்வுகள் நமக்கு இதை நினைவூட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பொய் சாட்சி சொல்லி அங்கே கொலை செய்யும்படி அங்கே தூண்டுகிற வேளையில் பிலாத்து இந்த மனிதரிடத்தில் எந்த விதமான குற்றத்தையும் என்னாலே கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்ன பொழுது பொய் சாட்சி அங்கே வென்றது. ஆண்டவர் சிலுவரி அடையப்படுகிறார். பிலாத்துவின் நிலையில அங்கே நேபுகாத்நேச்சார் இருக்கிறான். ஒரு நாள் முழுவதும் அவரை தப்பு வைக்க பிரயாசப்பட்டும் நிர்பந்தத்தின் காரணமாக சிறைப்பு அனுப்புகிற ஒரு ராஜாவை அங்கு பார்க்கிறோம். என்ன சொல்லி அனுப்புறாரு? 16வது வசனத்தை வாசிங்களேன். ராஜா தானியேலை நோக்கி, இப்பொழுது பொதுவாக நான் யோசிச்சோன்னு இப்போ ராஜாவுக்கு தானியேல் எதிரியாய் காணப்பட வேண்டியவன். ஆனால் அந்த ராஜா சிங்க கபியில போடுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? நீ இடைவிடாமல் ஆதரிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். தானியேலுக்கு முன்பதாக ஏராளமான எதிரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ராஜா அவர்களோடு நிச்சயமாக இணங்கித்தான் போக வேண்டும், நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் சிங்கங்களின் கவியிலே தானியேல் போடப்படுகிறார். போடப்படுவதற்கு முன்பதாக ராஜா ஆசீர்வதித்தபடியா போல ஒரு வார்த்தையை சொல்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். தப்புவிப்பார் அந்நிய தேவன், அந்நிய மனிதன், ஆண்டவரை அறியாதவன், ஆண்டவரை அறியாதவன். 26வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் இருக்கு. என் ராஜ்யத்தில் உள்ள யாவருக்கும் ராஜா அறிவிக்கிறான், தானியேலின் தேவனுக்கு நீங்கள் அஞ்சி நடுங்கி பயப்பட வேண்டும். யாரு? எந்த ராஜா சிங்க கபிலாக தள்ளினாரோ, எந்த ராஜா நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி வாழ்த்தி தண்டனை கொடுத்தாரோ, அதே ராஜா சொல்றாரு, உன்னுடைய ஆண்டவர் தானியேலுடைய தேவன் ஆராதிக்க வேண்டிய தேவன். அதற்கு காரணம் என்ன சொல்றார் படிங்க? அவர் ஜீவனுள்ள தேவன். அடுத்தபடி வாசிங்க. அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவன். யார் சொல்றதுங்க? ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், தானியேலுடைய செயல் மூலமாக, தானியேலுடைய அறிவுத்திறன் மூலமாக, தானியேலுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக ஆண்டவர் இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே என்று சொல்லி அழகான பாடலை பாடினோம் அல்லவா? இதுதாங்க வாழ்வோராய் ஆண்டவரை காட்டுகிற ஒரு அனுபவம் தானியேலின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அடுத்து வாசிங்க. அவருடைய ராஜ்யம் அழிவில்லாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிலை நிற்கும். தானியேலை சிங்கங்களுடைய கரங்களிலிருந்து தப்புவித்தவரும் அவரே, அவரை ரட்சிக்கிறவரும் அவரே. வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தேவன் என்று சொல்லி அங்கே அறிக்கையிடுகிற தன் தேசத்தினுடைய மக்களுக்கு ஆண்டவரை தன்னுடைய வாயினால் அறிக்கையிடுகிற ஒரு மனிதனாக ஆண்டவர் இந்த இடத்துல அந்த நேபுகாத்நேச்சாரை பயன்படுத்துகிறார். காரணம் என்ன? தானியேலுடைய முழங்கால்கள், தன்னுடைய வாலிபத்தில் தன் பெயர்கள் மறுக்கப்படுகிறது, கடவுளை ஆராதனைக்கு மறுக்கப்படுகிறது, தன்னுடைய உணவுகள் மறுக்கப்படுகிறது, கல்வி மறுக்கப்படுகிறது. ஆனாலும்
ஆண்டவரிலே அவன் கிறிஸ்துவோடு அவன் இணைந்திருந்த அந்த இளைஞன் ஆண்டவருக்கு முன்பதாக அறைகோவில் எடுக்கிறவனாக ஒரு அரசாங்கத்தையே மாற்றுகிறவனாக தன்னுடைய முழங்காலின் மூலமாக அவன் வெற்றி கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலுடைய தேவன் வணக்கத்திற்குரிய தேவன். அவர் சதா காலங்களிலும் அவர் நீடித்து நிலைத்து நிற்கிற தேவன். காரணம் என்ன? தானியேலுடைய செயல், தானியேல் ஆராதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவன். நான் முடிக்க விரும்புகிறேன், ஓரிரு நிமிடங்களிலே நான் முடித்து விடுகிறேன். இன்றைக்கும் அருமையான இளைஞர்களே, விசுவாசிகளே, ஒருவேளை கிறிஸ்துவோடு இணைந்து செயல்படுகிற விசுவாசிகள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆளுமை திறன்களை எந்த நாட்களிலும் நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். உங்களை செயல் திறமைகளை ஆண்டவருக்கு முன்பதாக வைத்து சீர்தூக்கி பார்த்து அவர் வழியிலே நடந்து கொள்ள, அவரோடு நிலைத்து நிற்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் ஒரு யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர், ஒரு தானியேலை அந்நிய தேசத்திலே உயர்த்தின ஆண்டவர். நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உன்னையும் உங்களையும் என்னையும் நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்த முடியும். கடைசியாக ஒரு வசனத்தம், 1 தீமோத்தேயு 4:12. இல்லை, 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசைட்டே பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு. தீமோத்தேயு பவுலடியார் அங்க தீமோத்தேயுக்கு எழுதுகிற ஒரு வார்த்தை, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன் அலட்சியம் பண்ணிடக்கூடாது. உன்னுடைய இளமையான பருவம் வாழ்க்கையிலே கிடைக்க முடியாத ஒரு பருவம். என்னை போன்ற முதியவர்கள் இன்றைக்கும் வாலிபர்களை பார்த்து பொறாமைப்படுகிற ஒரு சூழ்நிலை அந்த வாலிப பருவம். அதை நீ அசட்டை பண்ணாமல் உன்னுடைய ஆவியிலும் உன்னுடைய கற்பையிலும் உன்னுடைய வார்த்தையிலும் உன்னுடைய கீழ்ப்படிதலும் விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு. விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு. ஆண்டவரை வெளிப்படுத்தி வாழ்வோராய் காட்டும்படியான பாடலை நாம் கேட்டோம். ஆரம்பத்தில் ஒரு மனிதன் சொல்றார், கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்கள் என்ன நோக்கத்தோடு இதை செய்கிறார்கள் என்னும் பொழுது அதை ஒரு மனிதன் சொல்றார், என்னுடைய எண்ணத்திலும் என்னுடைய நடக்கையிலும் என்னுடைய பண்புகளிலும் என்னுடைய பழக்க வழக்கங்களிலும் நான் இயேசுவை பிரதிபலிக்கிறேன். இது நான் சொல்வது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையை பார்க்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு அதை சொல்ல முடியும். நம்முடைய நிலைமைகள் இன்றைக்கு என்னவா இருக்கிறது? இந்த சிந்தனைகளோடு தொடர்ந்து இந்த திருமருகிற பகுதியிலே வாசியுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதத்தினுடைய கடைசி பரிசுத்தமான ஓய்வு நாளை நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கிற அந்த வேலையில் இருந்தா நீர் எங்கள் மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை, உம்மோடு வாழக்கூடிய ஒரு அனுபவம், உம்மோடு வாழ்ந்து எங்கள் செயல்திறங்களின் வழியாக வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் எங்களிலே காணப்பட வேண்டுமே என்று சொல்லி உடைய மிகப்பெரிய இங்கே அங்கலாய்ப்பாய் காண்டவர் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் யோவான் புத்தகத்தின் வழியாக தானியேல் புத்தகத்தின் வழியாக நாங்கள் சிந்தித்தோம் தியானித்தோம் கர்த்தாவே. இவைகளை எங்களினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெளிப்படுத்தி ஆண்டவரை வாழ்வோராய் காட்டுவது எங்கள் கலங்களிலே இருக்கிற கடமை சுவாமி. எங்களுக்கு நீர் அதை தகுதிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியம் பெறப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.